இந்த அஞ்சு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிறத விட 75% பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அஞ்சு விஷயத்த ஆஃப்டர் 7 PM அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரிஃப்ளெக்ட். நான் கேட்குற இந்த 3 க்வெஸ்சனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். வாட் ஹேப்பன் டுடே தட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார்? Second one, which actions moved me towards my goals? Are there any changes I can make? இந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் கேட்கும்போது லைஃப் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். கிராட்டிட்யூட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. இன்னைக்கு என் கோல்ஸுக்காக நான் ஏதாவது ஒரு மூமெண்ட் எடுத்தேன்னா, இன்னைக்கு பண்ண ஏதாவது ஒரு சேஞ்சஸ் என் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வருமா? இன்னைக்கு நான் எந்த விஷயத்தில் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்? இந்த 3 க்வெஸ்சனை கண்டிப்பாக டெய்லியும் நைட் உங்களே நீங்களே கேட்டுக்கோங்க. செகண்ட் ஒன், டிஸ்கனெக்ட். இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு காரை ஒரு 110 km வேகத்தில் கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா அந்த காரோட நிலைமை என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி தான் டெய்லியும் நைட்டும் நீங்கள் டிக்டாக் வீடியோஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு யூஸ் பண்ணி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயினை ஒரு டெட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விடுறீங்க. ஸோ ஆஃப்டர் 7 PM அப்புறம் உங்கள் ஃபோனை க்ளோஸ் பண்ணுங்கள், உங்கள் கம்ப்யூட்டரை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களோட பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கான ப்ராசஸை பண்ணுங்கள். இதுதான் டிஸ்கனெக்ட். நெக்ஸ்ட் ஒன், plan for tomorrow. ஒரு ப்ரொடக்டிவான டே அதோட முந்தின நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாளைக்கு உள்ள வேலைகளை இன்னைக்கு நைட்டே நீங்கள் பிளான் பண்ணணும். 3 முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணுங்க. இதனால நாளையோட ப்ராக்ரஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ப்ரீத். நம்ம டெய்லியும் 20,000க்கு மேலே ப்ரீத் பண்ணுறோம், பட் அதை எவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக பண்ணுறோன்னா தெரியாது. ஸோ ஈவினிங் 7 PM அப்புறம் நீங்கள் ஒரு டைம் ஸ்கெடியூல் பண்ணி 4-7-8 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 4 seconds, 7 seconds அண்ட் 8 seconds. உங்களோட ப்ரீத்தை 4 seconds உள்ளே இழுத்து 7 seconds ஹோல்ட் பண்ணி 8 seconds எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாகி நீங்கள் ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். நெக்ஸ்ட் ஒன், ரீடிங் இஸ் த பெஸ்ட் வே ஐ ஹாவ் ஃபவுண்ட் டு ஸ்லோ டவுன் மை மைண்ட் பிஃபோர் பெட். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ரீடிங் ரொம்ப ஹெல்ப் ஆகும். நீங்கள் நான் ஃபிக்ஷன் ஆர் ஃபிக்ஷன் எதை வேணால் ட்ரை பண்ணுங்கள், பட் இதை ஒரு ஹேபிட்டாக அடாப்ட் பண்ணுங்கள். இந்த 5 விஷயங்களை 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறது மூலமாக நிறைய டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட், டிஸ்கனெக்ட், பிளான் ஃபார் டுமாரோ, ப்ரீத் அண்ட் ரீட். இந்த 5 விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக தான் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் இது உங்கள் லைஃப்பில் மேஜரான சேஞ்சஸை உருவாக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், பை பை.